உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல சங்க இலக்கியம் பத்தி பார்க்கலாம். சங்க இலக்கியம் தமிழ் இலக்கியத்தின் பெட்டகம். பண்டைய தமிழரது ஆட்சி முறைகள் எக்காலத்திற்கும் எடுத்துக்காட்டாகவே இருக்கின்றது என்பதை பறைசாட்டுகின்றன. மனிதநேயம் நம் மக்களின் நாடி துடிப்பாக இருந்தது என்பதை மிகவும் தெள்ள தெளிவாக எடுத்து காமிக்கின்றது. சங்க மக்களின் பண்பாட்டு வளர்ச்சி உலக போற்றும் வகையில் இருக்கின்றன என்பனவற்றையும் எடுத்துக்காட்டுபவையே நம் சங்க இலக்கியம். அவற்றை பற்றிய செய்திகளை இங்கு காணலாம். சங்க இலக்கியத்தின் காலம் கிமு 500 முதல் கிபி 250 வரை என அறியப்படுகிறது. இந்த சங்க இலக்கியம் இரண்டு பிரிவுகளை கொண்டது. அகம் புறம் எனும் இரு பிரிவுகளை கொண்டது. சங்ககால மக்களுக்கு வீரமும் காதலும் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்தனர் என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது. சங்க இலக்கியத்தில் 3 அடிகள் முதல் 782 அடிகள் வரை உள்ளன. சங்க இலக்கியத்தில் உள்ள மொத்த பாடல்கள் 2381 பாடல்கள். அவற்றில் அகம் சார்ந்த பாடல்கள் 1874, புறம் சார்ந்த பாடல்கள் 507. இந்த சங்க இலக்கியங்களை பாடிய புலவர்களின் மொத்த எண்ணிக்கை 473. இவற்றில் ஆண்பால் புலவர்கள் 433, பெண்பால் புலவர்கள் 30. இவற்றில் மன்னர்களும் புலவர்களாக பாடல்களை பாடியுள்ளனர். இந்த சங்க இலக்கியத்தில் அதிகப்படியான மிகுதியான பாடல்களை பாடியவர்கள் முதலில் கபிலர் 235 பாடல்களையும், அம்மூவனார் 127 பாடல்களையும், ஓரம் போகியார் 110 பாடல்களையும், பேயனார் 105 பாடல்களையும், ஓதலாந்தையார் 103 பாடல்களையும், பரணர் 85 பாடல்களையும், மருதலீல நாகனார் 79 பாடல்களையும், பாலை பாடிய பெருங்கடுக்கோ 68 பாடல்களையும், ஔவையார் 59 பாடல்களையும் பாடியுள்ளனர். இவை அதிகப்படியான பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை மட்டுமே. இந்த சங்க இலக்கியம் என்பது பாட்டும் தொகையும் என்று கூறுவர். 8 தொகையும் 10 பாட்டும் மட்டுமே சங்க இலக்கியம் ஆகும். 8 தொகை என்பது 8 நூல்களின் தொகுப்பு. அவை நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இவற்றில் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு இவை 5 அகம் சார்ந்து பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு. பதிற்றுப்பத்து, புறநானூறு 2 நூல்களும் புறம் சார்ந்த பாடல்களை கொண்டு தொகுக்கப்பட்ட நூல். பரிபாடல் அகம் புறம் இரண்டும் சேர்ந்து தொகுக்கப்பட்ட பாடல்களின் தொகுப்பு. அடுத்து 10 பாட்டு. இவை திருமுருகாற்றுப்படை, பெருநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம் என்று 10 பாடல்கள். இவற்றில் திருமுருகாற்றுப்படை, பெருநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை,
மதுரை காஞ்சி, மலைப்படுகடம் இவை புறம் சார்ந்த பாடல்களின் தொகுப்பு. முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை இவை மூன்றும் அகம் சார்ந்த பாடல்களின் தொகுப்பு. நெடுநல்வாடை, அகம், புறம் இரண்டும் சேர்ந்த பாடல்களின் தொகுப்பு. இந்த எட்டு தொகை பத்து பாட்டு இவற்றை தொடர்பான விரிவான செய்திகள் அடுத்த வீடியோவில் காணலாம். தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.